ஆக்டர் ரஜினிகாந்த் தன்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவை தன்னோட முதல் தாய் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படம் இயக்கியிருந்தாங்க. அதில் ரஜினி சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. இந்த படம் குறித்து ரஜினிகாந்த் சார் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு போஸ்டரில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என் அன்பு தாய் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என் சலாம், உங்களோட லால் சலாம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு இடத்துல தான் பொண்ணு ஏன் தாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருனா, ரஜினிகாந்த் சாருக்கு 2011 போல ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிருந்துச்சு. அண்ட் அமெரிக்கா கூட்டி போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைமில் ரஜினிகாந்த் சார் ரொம்பவே முடியாமல் தான் இருந்தார். அப்போ அவர் கூடவே இருந்து அவருக்கு எல்லாமே பண்ணது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான். உலகத்தில் உள்ள பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசி அவரை எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ரஜினிகாந்த் சார் கூடவே இருந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவர் வெளியே போகணும் அப்படின்னா வீல் சேரில் வச்சு அவரை வீல் சேர்லேயே வெளியே சுற்றி காட்டிட்டு அவங்களுக்கு மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் சரி கூடவே இருந்து எல்லாமே கவனிச்சுக்கிட்டு ஒரு குழந்தையை எப்படி அம்மா பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்களாமா. அதனால தான் ரஜினி சார் தாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் நடந்த ஆடியோ லான்ச்சில் கூட ரஜினிகாந்த் சார் இதான் சொல்லியிருந்தாரு, எங்கள் அம்மா தான் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா கடுத்து என் அம்மா மாதிரியே இருந்து பார்த்துக்கிட்டது என்னோட பொண்ணு தான், அவங்க எனக்கு இன்னொரு அம்மாவாக மாறிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியா ரொம்பவே வைரலா வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுமே இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அவங்க அப்பாவுக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க இசையமைப்பாளர் இருந்து ஆக்டரா மாறியிருந்தவர் தான் ஜி வி பிரகாஷ். இப்ப ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸுமே அட்டன் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில் ஸ்டார்டா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாரு. சினிமாக்குள்ள போறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் தான் அந்த ஒரு ஸ்டார்டா. அதுல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் இசையமைக்க தான் விருப்பத்தோடு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு, உள்ளே வந்துட்டேன். நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட விளம்பரங்கள் எனக்கு அப்ரோச் ஆகியிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரங்கள் வந்துருந்துச்சு, அண்ட் நிறைய சூதாட்ட விளம்பரங்கள் வந்துருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே நான் நோ தான் சொன்னேன். அவங்க மறுபடியும் கேட்டாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் தரும், வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஒரு நடிகனாக நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆடுக்கு நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி விளம்பரங்களில் நடிக்க கூடாது, மக்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது, நம்மளை நம்புறவங்களுக்கு நாம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நான் அதை நடிக்கவே இல்லை, இதுக்கப்புறமும் நடிக்கவே மாட்டேன், அண்ட் எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் விளம்பர படங்களெல்லாம் இதெல்லாம் நடிக்க மாட்டார், ஆனால் அவரோட முழுநீள திரைப்படத்தில் எப்படி இல்லாமல் நடிக்கிறாரு, அது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த கேள்வி சரிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.